கோவை சுக்கிரவார்பேட்டை பகுதியில் காவல்துறையின் ரோந்து வாகனம் வரும்போது இருசக்கர வாகனத்தை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த நிகழ்வு எப்போது நடைபெற்றது? தற்போது திருடப்பட்ட அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? அதனுடைய பின்னணி என்ன? தேவா, இந்த சம்பவம் நேற்று அதிகாலை நடைபெற்றிருக்கிறது. கோவை சுக்கிரவார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் தஞ்சை பொறியாளரான இவர் விலை உயர்ந்த பல்சர் பைக், சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தனது பல்சர் பைக்கை வீட்டினுடைய முன்பாக நிறுத்தி இருந்தார். இந்நிலையில் நேற்று அதிகாலை அளவில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் வந்து திருடி சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இருசக்கர வாகனத்தை திருடக்கூடிய நபர் வாகனத்தின் அருகில் அமர்ந்து வாகனத்துடைய வயர்களை துண்டித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வழியாக வர மற்ற வாகனங்கள் வரும்பொழுது எழுந்து ஓடி சென்று இருட்டில் மறைந்து கொள்வதும் பின்னர் திரும்பி வந்து அந்த வயர்களை துண்டிப்பதுமாக அந்த காட்சிகளில் இருக்கிறது. இந்நிலையில் வயர் முழுமையாக துண்டிக்கப்பட்ட பின்னர் வாகனத்தை அவர் திருடி செல்கிறார். வாகனத்தை அவர் திருடிவிட்டு கிளம்புவதற்கும் காவல்துறையுடைய ரோந்து வாகனம் வருவதற்கும் சரியாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று விடிந்த பின்னர் தனது வாகனம் திருடப்பட்டதை அறிந்து அந்த நபர் காவல்துறையில் ஆரத்தூரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த நபர் புகார் அளித்த பின்னரே அந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருப்பது காவல்துறையினுடைய கண் முன்னால் சில வினாடிகளுக்கு முன்னால் திருடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் போலீசாருக்கு தெரிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த திருடிய நபர் யார் என்பது இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். தேவா, உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 10,906